சிநேகிதம் சகோதரத்துவம். எல்லா மாணவர்களிடமும் சிநேகிதமாய் இருப்பதுதான் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கும். பகவானுடைய பெரிய குடும்பத்தில் நாம் அத்தனை பேரும் அவருடைய குழந்தைகள். அதனால் சிநேகிதர்களையும் விட நெருங்கிய உறவான சகோதரர்கள் என்ற உணர்ச்சியை வளர்த்து கொள்ள வேண்டும். அதை போல இன்பம் தருவது எதுவும் இல்லை. முன் பின் பிறவிகள், கர்வம் முதலான அழுக்குகள். நாம் போட்டி போடும்படியாக நம்மை விட இன்னொரு மாணவன் படிப்பிலோ விளையாட்டிலோ அதிக தகுதி பெற்றிருப்பது எதனால்? நமக்கெல்லாம் பல பிறவிகள் உண்டு. போன பிறவியில் நம்மை விட நல்லது செய்த பசங்களுக்கு இந்த பிறவியில் பகவான் நம்மை விட சௌகரியங்கள் தந்திருக்கிறார். அவர்களை கண்டு பொறாமைப்படலாகாது. இதே போல நம்மளவு சௌகரியமோ அறிவோ அழகோ இல்லாதவர்களை பார்த்து நாம் தாழ்த்தியாக நினைத்து கர்வப்படவும் கூடாது. கர்வம் என்பது சொறி சிறங்கு எல்லாவற்றையும் விட கொடிய பெரிய வியாதி போன்றது. போன பிறவியில் நம்மை விட தப்பு செய்ததால் அவர்கள் இப்போது பணத்தில் புத்தியில் அழகில் நம்மை விட கீழாக இருக்கலாம். ஆனால் நமக்கு கர்வம் வந்தால் இதுவே அவர்கள் செய்த தப்புகளை எல்லாம் விட பெரிய தப்பு. இதனால் நாம் அடுத்த பிறவியில் இப்போது அவர்கள் இருப்பதை விட கீழான நிலையில் பிறப்போம். இன்னும் பலவிதமான அழுக்குகள் இருக்கின்றன. பிறர் இல்லாத போது அவர்களை பற்றி கேலியாகவோ நிந்தையாகவோ பேசுவதில் உங்களுக்கு எண்ணம் போகவே கூடாது. இப்படி பேசுவதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறதே என்பதற்காக இதில் ஈடுபடக்கூடாது. ஒருவனிடம் தப்பு தெரிந்தால் அதை நேரில் நல்லபடியாக நயமாக அன்பாக அவனிடமே சொல்ல வேண்டுமே ஒழிய அந்த தப்பை மற்றவர்களிடம் சொல்லி சந்தோஷப்படுவது வெறும் கோழைத்தனம்தான். இப்படி புறம் கூறுகிற போது அங்கே அந்த பையன் இல்லாதிருக்கலாம். ஆனால் எங்கேயும் உள்ள சுவாமி அங்கேயும் இருக்கிறார். என்றைக்கோ ஒரு நாள் அவர் தண்டித்து விடுவார். அதற்கு யாரும் தப்ப முடியாது. அழுக்கு நீக்கிகள், பொய், பயம், பொறாமை, நிந்தனை ஆகிய அழுக்குகளை போக்குகிற சோப்பு, சீயக்காய், அரப்பு, வாசனை பொடி மாதிரி சத்தியம், தைரியம், விட்டு கொடுக்கிற சுபாவம், இன்சொல் ஆகியன இருக்கின்றன. அழுக்கு நீக்கிக்கான நீர் பிரார்த்தனையே. சோப்பு முதலானவை அழுக்கை போக்குகிற பண்டங்கள் ஆனாலும் அவற்றை அப்படியே நம் மீது வைத்து கொண்டிருக்க முடிவதில்லை. இவ்விதம் செய்தால் இந்த வஸ்துக்களே அழுக்கு மாதிரிதான் நம் மீது படுகின்றன. ஆகவே அழுக்கு போக்கும் வஸ்துக்களும் நமக்கு பயனாக வேண்டுமானால் ஜலம்தான் அத்தியாவசியமாக இருக்கிறது. சீயக்காய், சோப்பு முதலியவைகளை ஜலத்துடன் சேர்த்தே தேய்த்து கொள்கிறோம். அதற்கப்புறமும் இவையே உடம்பை பிடித்து கொண்டு அழுக்காகி விடாமல் நிறைய நீரை கொட்டி கொண்டு குளிக்கிறோம். இப்படியே நம் மன அழுக்கை போக்குகிற நல்ல குணங்கள் பல இருந்தாலும் கூட வேறொரு ஜலம் இல்லாவிட்டால் இந்த நல்ல குணங்கள் மாத்திரம் நமக்கு மன தூய்மையை கொடுக்க மாட்டா. அந்த ஜலம்தான் தெய்வ பக்தி. எல்லா அழுக்குகளும் நீங்குவதற்கு கங்கா ஸ்நானமாக இருப்பது சுவாமியிடம் செய்கிற பிரார்த்தனைதான். சின்ன வயசிலிருந்தே தினமும் 5 நிமிஷங்களாவது தனிமையில் உட்கார்ந்து சுவாமியையே நினைக்க வேண்டும். 5 இல் வளையாதது 50 இல் வளையாது. எனவே இப்போதே இந்த நல்ல பழக்கத்தை ஆரம்பித்து விட வேண்டும். முதலில் நமக்கு நேராக எல்லா நன்மைகளும் செய்து வருகிற தாய் தந்தையரையும் ஆசிரியரையும் மனத்தில் நினைத்து வணங்க வேண்டும். பிறகு உலகம் முழுவதற்கும் ஈ எறும்பிலிருந்து நம் அப்பா தாத்தா உள்பட எல்லோருக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கிற சுவாமியை நினைக்க வேண்டும். ஒரு நாள் குளித்தால் போதாதது போலவே தினம் தினமும் மன அழுக்கு புதிதாக சேருமாதலால் அன்றென்றும் பிரார்த்தனை செய்து மனத்தை கழுவ வேண்டும்.